எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து தங்கம் வந்து இந்த கதை சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அந்த அதிலிருந்து அந்த ஐரணி வந்து ரொம்ப அது ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வெவ்வேறு கதைகளில் நகர்ந்துட்டார். அப்புறம் வேறு வேறு வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் அது இது வந்து வடசென்னைக்கெல்லாம் முன்னாடி 2013-14 அந்த டைம்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கப்புறம் வெவ்வேறு வேலைகளுக்கு ரெண்டு பேருமே நகர்ந்துட்டோம். அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற படங்கள்லேருந்து கொஞ்சம் வேறு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த தாட்டு எனக்கு வந்துச்சு. சரி, அந்த கதையை நம்ம பண்ணலாமே, பண்ணால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நான் அவரை கேட்டேன். ஞானி இந்த கதை எடுத்து நான் ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவர் சரி வெற்றி பண்ணுங்கன்னாரு. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். அந்த டைமில் அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ஸ், அது எழுதி நார்மலாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதவே மாட்டோம். அது எழுதி கிட்டத்தட்ட எழுதி முடிச்சுட்டேன் நான். அதனாலே என்னன்னு தெரியல, அது பண்ண முடியல. அப்புறம் வேற விடுதலை பண்ணோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற டைமில் இனிஷியல் ஃபேஸ்லேயே வந்து நான் அமீரோட நிறைய இந்த ஸ்கிரிப்ட் ஐடியா பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே வந்து அவர் தங்கம் சொன்ன அந்த ஐரணியை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஐரணியாக மாற்றினேன். மாற்றிட்டு தென் ஐ தாட் இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருந்தால் அந்த இன்றைக்கி சோஷியலாக பொலிட்டிக்கலாக இருக்கிற அந்த டிஸ்பாரிட்டி, அதை நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதை க்வெஸ்டின் பண்ணுறதுக்குமான ஒரு டைட்டிலாக இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் அதுவும் நான் அவரோட அமீரோட இதை டிஸ்கஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணேன். தென் அது பண்ண முடியல, விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்போ ரீசண்டாக அவரும் அமீரும் வந்து நிறைய பேசிகிட்டே இருந்தார். அந்த சந்தனத்தேவன் திரும்ப ரெசியூம் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. தென் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த இறைவன் மிகப்பெரியவன் ஐடியாவை நான் ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள், ஆக்சுவலாக நீங்கள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். எனக்குமே அப்படி தான், அவர் தங்கம் எப்படி ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அவர் வந்து நான் சொன்ன ஐடியாவை எடுத்துகிட்டு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சில சீன்ஸ் எல்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக நான் வந்து யோசிக்க முடியாது, பிகாஸ் அது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளேருந்து சில சீன்ஸ் இருக்குது. இதில் டீல்ஸ் வித் அந்த ஏரியா சொல்லாமா, எனக்கு ஃப்ளோவில் வருது. ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு முஸ்லீம் யங்ஸ்டர். ஸோ அவங்க லைஃபுக்குள்ளேருந்து சில மொமெண்ட்ஸ் வந்து அவர் கேப்சர் பண்ணியிருந்தார். அது வந்து எனக்கு நான் அதான் சொன்னேன், இப்போ நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதை பண்ண முடியாது, இந்த மாதிரி சில சீன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது, பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப். அண்ட் அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொன்னேன். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இப்போது இப்படி ஒரு படமாக வர்றது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதே போல் இந்த டைட்டில் ஃபாண்ட்டும் வந்து அவர் அமீர் தான் ஒர்க் பண்ணார். நான் பண்ண ஃபாண்ட்டில் இது இல்லை, பட் அவர் பண்ண ஃபாண்ட்டில் வந்து அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அது வந்து அகெயின் அது அவர் வந்து கவனமாக இந்த கதையை கையாளணுன்ற பொறுப்போடு அவர் செயல்படுறாருன்றது சொல்கிறது தான். அது இன்க்ளூசிவான ஒரு சூழலை உருவாக்குறது தான் நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்றைக்குன்றதுக்கான ஒரு எஃபர்ட் தான் நாங்கள் எல்லாருமா இணைஞ்சு ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறது. நன்றி. கவிஞர் பிரமிழ் எழுதிய ஒரு நெடுங்கவிதையோட சில வரிகளை வச்சு இந்த நிகழ்ச்சியை என்னோடய உரையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. திசையெங்கும் ஒரே ஒரு மலர் வெடிக்கும் பேரொளி, திசையெங்கும் ஒரே ஒரு மலர் வெடிக்கும் பேரொளி.
இந்த கவிதைக்குள்ளே ஒரு உலக மானுட நேயம் இருக்குது. அதுதான் இந்த திரைப்படம் இறைவன் மிக பெரியவன். பிரமிழ் என்கிற ஒரு கவிஞர் தன்னோட தீவிரமான ஒரு மெய்யியர் கவிதையில் என்ன ஒரு பார்வையை, உலக பார்வையை, உலக மானுடத்தை அரவணைகிற பார்வையை முன் வச்சாரோ அதே பார்வை தான் இந்த படம் வெளிப்படுத்துது. இந்த பார்வை அப்படிங்கிறது கவிஞர் பிரமிழ், இயக்குனர் அமீர் ஆகியோரிடம் மட்டும் இருக்கிற பார்வை அல்ல, வெற்றிமாறன்கிட்ட இருந்து தான் இந்த பார்வை இந்த கதைக்குள்ளே வருதுங்க. இப்போ வெற்றிமாறன் தங்கம் இணைந்து எழுதுகிற கதை அப்படின்ட்டெல்லாம் விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பெரும்பகுதி வெற்றியோடது தான். இதில் ஒரு ஐடியா மட்டும் என்னுடையதை எடுத்துகிட்டு வெற்றி அதை மாடிஃபை பண்ணியிருந்தாரு. அந்த மாடிஃபிகேஷனில் இந்த விஷன் உள்ளே வச்சார் வெற்றி. அது 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 வந்து தான் அப்படின்ற அகந்தையை விட்டு தன்னோட அடையாளங்களை விட்டு இன்னொரு மனிதனோட அடையாளங்களை தன்னோடு கரைச்சிக்கிற ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை ஒன்று அந்த அந்த வெற்றி பண்ணின மாற்றத்தினால அந்த கதைக்குள்ளே வந்தது. இந்த மனப்பான்மையை விருப்பி தான் இயக்குனர் அமீர் அவர்கள் அதை படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தார். ஆக இன்றைக்கி நம்ம இருக்கிற ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை நமக்கு காட்டுது அப்படின்னா, நம்ம ஒருங்கிணைய முடியாத பிளவுகளுக்குள்ளே மாட்டி இருக்கோம். சாதி, மதம், இனம், இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்கோ நம்மளை பிளவுபடுத்துறதுக்கு, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்துக்கிறதுக்கு, ஒருத்தர் ஒருத்தர் பகை கொள்வதற்கு, ஒருவர் ஒருவர் போரிடுவதற்கு, ஒருவர் ஒருவர் அழிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கோ எல்லா வாய்ப்புகளுமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டது. அதுக்கு நேர் எடு எதிராக வேலை செய்கிறது தான் கலைஞனோட கடமை. கலைஞன் வந்து மானுடத்தின் மனசாட்சிங்க. இப்போ வெற்றிமாறன் வந்து இந்த அந்த அந்த மனப்பான்மை உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறேன், அது திடீர்னு வரலை. வெற்றிமாறன்கிட்ட அது இயல்பில் இருந்தது. அவர் பாலபிந்திர சாகர்கிட்ட உதவியாளராக வந்து சேர்ந்தார் பாருங்கள், அப்போவே வெற்றிக்கிட்ட அது இருந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி நான் பாலபிந்திர சாகர்கிட்ட மூணு படம் வேலை பார்த்துருந்தேன். இப்போ நான், எழுத்தாளர் சுகா, நாங்களாம் ஒரு ஒரு வயசை ஒத்த செட். அதுக்கப்புறமான இளைய தலைமுறையில் முக்கியமானவராக வெற்றிமாறன், வெற்றிமாறன் உதவியாளராக வந்து சேர்ந்தது அந்த அந்த உடனடி தருணத்துலேயே என்கிட்ட எனக்கு தட்டுப்பட்ட ஒரு சிறப்பு கூறு என்ன அப்படின்னா, வெற்றிக்கிட்ட சாதி, மதம், இனம் இந்த மாதிரியான எந்த சுய சார்பு பற்றுகளுமே கிடையாது. செல்ஃப் ரிகார்டிங் சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அது வெற்றிக்கிட்ட அப்போவே கிடையாது. அப்புறம் பிற்காலத்தில் தான் வெற்றி பெரியாரை படிக்கிறாரு, அம்பேத்கரை படிக்கிறாரு. இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 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 பொலிட்டிக்கலாக ஒரு ஒரு இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற போது வெற்றி சொன்னார், இல்லை இந்த 15 நாள் நான் அம்பேத்கருக்குள்ளதாக இருக்கேன் அப்படின்னு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தபோது என்ன சொன்னார்னா, லெனினுடைய தேசிய இன சிக்கலை பற்றின நூல்களை நான் வந்து தீவிரமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். தேசிய இன பிரச்சனையை பற்றி யாரோ எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல எனக்கு லெனின் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுனா, அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யாவில் யாரெல்லாம் அதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, ஐரோப்பாவில் யாராரும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அந்த ஆய்வில் இருக்கேன். இதெல்லாம் பிற்காலத்து வெற்றிமாறன். பாலமிந்திர சார்கிட்ட உதவியாளராக வந்து சேர்ந்தபோது வெற்றியிட்டு இருந்தது. இப்படியான கோட்பாட்டு அடிப்படைகளில் ஏற்பட்ட அந்த பார்வை அல்ல, அது தன்னியல்பில் அவர்கிட்ட இந்த இந்த மாதிரியான செல்ஃப் ரிகார்டிங் சென்டிமெண்ட்டுகளிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு ஒரு மானுடம் இருந்தது. அந்த மானுடம் தான் காலப்போக்கில் இலக்கிய பயிற்சி, தத்துவ கோட்பாட்டு பயிற்சி இந்த வழிகளில் அது சிலுமைப்படுதுங்க. சரி, இது இன்றைய காலகட்டத்தில் கலைஞராக இருக்கிற அத்தனை பேருக்குமே தேவை. அரசியல்வாதிகளை விடுங்க, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இன்டலெக்சுவல் சர்க்கிளை விடுங்க, யார்கிட்டையும் எந்த தீர்வுமே கிடையாது. ஒரே ஒரு இடம் கலைஞர் தான் மானுடத்தை பேச வேண்டிய இடத்துல இருக்கா. இப்போ பிரமிழோட அந்த கவிதைக்குள்ளே பிரமிழ் ஒரு மெட்டாஃபரை யூஸ் பண்ணியிருப்பார். அதை சொல்லி அதை இந்த படத்தோட தொடர்பு படுத்தி என் உரையை நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஏன்னா மற்றவங்க பேசணும் இல்லைங்களா. ரெண்டாவது, இது இலக்கிய கூட்டம் கிடையாது.
அந்த விழிப்பும் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த கவிதை நீண்ட கவிதையோட மிக இறுதி வரிகள் மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். இதோ மலர் இதழ்களினுள் புரட்சி, ஓயாத அதிர்வெடி, திசையெங்கிலும் ஒரே ஒரு மலர் பூக்கும் பேரொளி. இவ்வளோதான் நான் இங்கே கடத்த நினைக்கிற வரிகள். இதோ மலர் இதழ்களெங்கிலும் புரட்சி அப்படின்னாரல்ல, அது என்னென்னா ஒரு ஒரு தாமரை மலர் இருக்கு இல்லைங்களா, தாமரை மலர் வந்து ஞானத்தின் குறியீடு, வீடு பேற்றின் குறியீடு. தான் அப்படின்ற அகந்தையை இழந்து எல்லையற்ற ஒன்றோடு தன்னை கரைச்சிக்கிற ஒரு 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 அக விழிப்பின் குறியீடு தான் தாமரை. தாமரை மலர் அப்படிங்கிறது வந்து வெண்டாமரை மலர் அப்படிங்கிறது அகந்தையற்ற அகந்தையின் சாயலாகிய காமம், குரோதம், விருப்பு, வெறுப்பு, பழிவாங்குதல், தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இந்த மாதிரியான எந்த கசடுகளும் இல்லாத தூயதாக்கப்பட்ட புடபோட்டப்பட்ட ஒரு 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 அன்பினால் வாய்மையினால் ஒளிர்விடக்கூடிய ஒரு உள்ளம், அதுக்கான குறியீடாக தான் தாமரை இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு இதழும் ஒரு தனி மனிதன். இந்த தனி மனிதர்களோட கூட்டில் தான் மானுடம் இருக்குங்க. அது இனமல்ல, மொழிய ஒரு தேசமல்ல, மதமல்லது, மானுடம். பிறப்பின் அடிப்படையில் அங்கே பிளவுகள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. அந்த மானுட மலர் இருக்கு பாருங்க, அதுதான் தாமரை. அதனால தான் புத்தர் அது மேலே உட்காந்து மோன நிலையில் இருக்கார். அப்போ ஒவ்வொரு தனிநபருமே அது ஒரு இதழ், ஒரு மொக்கா இருப்பாங்க. இவங்க எது வரைக்கும் மொக்கா இருப்பாங்கன்னா இவங்களோட அகந்தை, அதை தன்னலம், இதெல்லாம் வந்து அவங்க விரியறதுக்கு தடையாக இருக்கும். எப்போ அவங்களோட அகந்தையை ஒடுங்கி தான் தான் இந்த உலகத்தில் முதன்மை அப்படிங்கிற அந்த பற்று வெளியேறுதோ, வெளியேறுற போது அவங்க பட்டாலு ஸ்ப்ரிங்கிலிருந்து விடுபட்ட மாதிரி விரிவாங்க. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ளிருந்து விழிப்பு உண்டு பண்ணி விரியற போது இந்த ஒட்டுமொத்த உலக மானுடமும் மலராக ஆகும். அப்போ தான் அங்கிருந்து அன்பு அப்படிங்கிற மனம் வாசம் புறப்படும். இதுதான் ஒரு மெட்டாஃபர், உருவகம். அது இந்த உருவகத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பிரம்மில் என்ன பண்ணுறாருன்னா மலர் இதழ்களினுள் புரட்சி அப்படிங்கிறாரு. புரட்சி அப்படின்னா ஒரு 100 பேரோ 1000 பேரோ சில 1000 பேர்களோ சேர்ந்து துப்பாக்கி பீரங்கி கையெறி குண்டுகளை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களையெல்லாம் அழித்து கொலை பண்ணிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுறது, அது அல்ல புரட்சிங்க. புரட்சி அப்படிங்கிறது அழிப்பதல்ல, ஆக்குவது. எதிரியை அழிப்பதல்ல, எதிரிக்குள் இருக்கிற பகை உணர்வுகளை, எதிரிக்குள் இருக்கிற கேடாற்றல்களை அழித்து அதை வந்து நேர்மறையானதாக மாற்றுவது தான் புரட்சி. அதை நீங்கள் வெளியே செய்யணும்னா முதல்ல தன்னுள்ளே செய்யணும். மலர் இதழ்களினுள் புரட்சி அப்படின்னு பிரம்மில் சொன்னது வந்து ஆயுத புரட்சி அல்ல, கொலை பண்ணுறதல்ல, அழிக்கிறதல்ல, அது ஆக்கசக்தி. அப்படி ஒரு புரட்சி நிகழ்ந்ததுன்னா ஓயாத அதிர்வெடி. அது என்ன ஓயாத அதிர்வெடி? நீங்கள் ஒரு சரத்தில் ஒரே ஒரு ஒரு இடத்துல நெருப்பு பற்ற வச்சுருங்க, உங்கள் வேலை முடிஞ்சது. 100, 200, 5000 வெடிகள் வெடிக்கலாம், ஆனால் நீங்கள் வச்சது ஒரு நெருப்பு தான். அந்த நெருப்புங்கிறது என்ன? தன் விழிப்பு, தன்னோட அகந்தையை கவனிக்கிற தன் விழிப்பு. அந்த விழிப்பு ஒரு சமூகத்துக்குள்ளே உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சமூகத்தோட ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயுமே, எப்படி சரவெடியில் ஒவ்வொரு பட்டாசுமே அந்த நெருப்பை வாங்கி தானாக வெடிக்குது பாருங்கள், அதுபோல் ஒவ்வொரு தனி மனிதருமே அந்த அக விழிப்புக்கு ஆளாகி ஒவ்வொருத்தருமே தூயவரமாகி இன்னொருத்தர் மேலே அக்கறையுள்ளவங்களாக மாறுவாங்க. அப்போ மதம், இனம், சாதி எந்த வேறுபாடுகளுமே இருக்காது. இதை தான் பிரம்மில் புரட்சி அப்படிங்கிறார். மலர் இதழ்களினுள் புரட்சி, ஓயாத அதிர்வெடி. இப்படி நடந்த என்னாகு? திசையெங்கிலும் ஒரே ஒரு மலரின் பூக்கும் பேரொளி. ஒரு மலர் பூக்கிறது எவ்வளோ மென்மையானது, அதை காதால் கேட்க முடியுமா என்ன? நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம் என்ன? ஆனால் அது வந்து பேரொளி அப்படிங்கிறாரு பிரமிழ். அது எப்படி? திசையெங்கிலும், எல்லா திசையிலும் ஒரே ஒரு மலர் தான்,
அந்த ஒரு மலர் அப்படிங்கிறது என்ன, தான் அகந்தை. அது வெளியேறி ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு 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 ஆளுக்குள்ளே அந்த மனிதன் மலருது அப்படின்னா அது ஒட்டுமொத்த சமூகத்தோட ஒட்டுமொத்த மானுடத்தோட மலர்ச்சி. இதுதான் அந்த கவிதை வெறி. உலகத்தின் தலை சிறந்த கவிதைகளில் இது ஒன்று. மொத்த கவிதையும் இல்லை, அதில் சில வரிகள் வந்து இந்த கவிதையில் அப்படி இருக்குது. ஆக்சுவலி பிரமிழ் வந்து பிரமிழுக்கு பின்னாடி நிற்க வேண்டியவங்க தான் ரவீந்திரநாத தாகூரோ பாரதியாரோ, அவங்க எல்லாமே பின் பிரமிழுக்கு பின்வரிசையில் நிற்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, தெற்காசியாவில் சென்ற நூற்றாண்டில் பிரமிழுக்கு இணையான ஒரு கவிஞன் எந்த மொழியிலும் கிடையாதுங்க. வங்கத்திலேயோ குஜராத்திலேயோ மராத்திலேயோ எந்த மொழியிலையுமே கிடையாது. நம்முடைய துயரம், நம்மகிட்ட இருக்கிற மேன்மை நமக்கு தெரியறதில்லை. இந்த பிரமிழுக்கும் திருகோணமலையில் இருந்த துறவி மெய்விழிப்பர் ஞானின்னு வடமொழியில் சொல்கிறீங்களே, அது மெய்விழிப்பர் சாதாப்பா துறைய. இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது, ஒரு 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 பிரபஞ்ச லயம் ஒன்று இருந்தது அவங்களுக்குள்ள. அதுதான், அதுவும் பிரமிழ் எழுதிய ஸ்ரீலங்காவின் தேசிய தற்கொலை அப்படிங்கிற ஒரு நூல். இந்த ரெண்டுலேருந்து தான் இந்த கதை உருவாகுதுங்க. அப்புறம் அது பின்னாடி வெற்றிமாறன் அதைய 2020 அதை படமாக பண்ணுறது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார். லாக்டவுன் வந்தது, வேலைகள் நின்னன நின்றது. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வேற ஒன்றா அது மாதிரி இப்போ விடுதலை பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு அந்த கதை தெரிய, அதனால் அவர் கேட்டிருக்காரு இது என்ன பண்ணட்டமா வெற்றின்னு. வெற்றி என்கிட்ட கேட்டேன், நான் சொன்னேன் வெற்றி இதை நான் டைரக்ட் பண்ணுறது விட நீங்கள் டைரக்ட் பண்ணுறது விட இது அமீர் அவர்கள் இயக்குனார்னா அது மிகச்சிறப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது அதுதான் சரி, மிக பொருத்தமான ஒருத்தரோட கைக்கு அது போய் சேர்ந்துருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ தடைகளோ. இந்த மாயமந்திரத்தை நம்புகிறோம் அப்படியெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. அது ஒரு அது அதனோட போக்கில் அது போக வேண்டிய இடத்துல அது போயிருந்துருக்கு. இப்போ மானுடத்தை பேசுகிற ஒரு படமாக அது உருவாக போகுது. அந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். சீக்கிரம் அந்த படத்தை கொடுங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே மிக நன்றி.